காஷ்மீர்னாலே இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சையான நிறைய பேச்சுக்கள் பேசப்பட்டு தான் வருது. கடந்த 2019 ஆண்டு கூட பாஜக காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய போது அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பி மிகப்பெரிய சர்ச்சையும் உருவானது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். இப்படியாக வங்க பிரிவினை தொடங்கி தற்போது வர பல்வேறு பதற்றங்களை மட்டுமே பார்த்து வரக்கூடிய காஷ்மீர் பத்தின ஒரு படம் வெளியானா எப்படி இருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல வெளியானதுதான் காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம். இயக்குனர் அக்னிஹோத்ரி இயக்கத்துல சௌரப் எம் பாண்டே எழுத்துல உருவான காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் மார்ச் 11 வெளியாச்சு. படம் வெளியான உடனே காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பாஜக அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள் எல்லோருமே வரவேற்பு தெரிவித்த நிலையில படக்குழுவினரும் பிரதமர் மோடியை சந்திச்சு அதற்கான வாழ்த்தையும் பெற்றிருந்தாங்க. அதன் பின்னர் தான் படத்தை தவறாது பாருங்கன்னு ஸ்மிருதி இரானி ட்விட் செஞ்சதுல இருந்து மத்திய பிரதேசத்துல காவலர்களுக்கு இந்த படத்தை பாக்குறதுக்காக ஒரு நாள் விடுமுறை விடப்பட்ட வரையும் இந்த படத்தை பத்தின பேச்சு ரொம்ப அதிகமாயிட்டே வந்தது. இவ்வளவு வரவேற்பை பெற்றிருந்தாலும் கடக்க முடியாத நிறைய விமர்சனங்களையும் சந்திச்சது காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம். படத்தை பார்த்த மக்களும் கலவையான ஒரு விமர்சனத்தை தான் தந்திருந்தாங்க. படத்தை பார்த்துட்டு இந்து முஸ்லிம் விரோத போக்கால அதனால உருவான கலவரத்தால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறதையும், கலவரத்தால குடும்பத்தோடு மாநிலத்தை விட்டு மாநிலம் போன அந்த விஷயத்தை காண்பிக்கும் போது இன்னும் அந்த வீரியத்தை நல்லா காமிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. முஸ்லிம்களை அதிக விரோதிகளாக காமிச்சிருக்காரு இயக்குனர், முஸ்லிம்கள்னாலே சமூக விரோதிகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா காண்பிச்சிருக்கிறது எல்லாம் சரியில்லை அப்படின்னு காட்டமாய் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இஸ்லாமியர்கள். ஹிந்து பண்டிட்களின் அவலநிலையை காண்பிக்கும் போது மேலோட்டமா காண்பிச்சிருக்காரு அக்னி கணவரின் பெயருக்கு அவதூறை சேர்க்கும் விதமா இருக்குன்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஆக நீதிமன்றம் குறுக்கிட்டு இது மாதிரியான காட்சிகளை நீக்கணும்னு இயக்குனருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அதனால நீக்கவும் பட்டுச்சு அந்த காட்சி. இந்த மாதிரியான நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் குறிப்பிட்டு பல்வேறு குழப்பங்களோட தான் இந்த படம் வந்திருக்குன்னு விமர்சனம் செஞ்சாங்க விமர்சகர்கள். இப்படி ஒரு புறம் பேச்சு இருக்க, இன்னொரு புறம் காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தின் இயக்குனர் எப்போதும் சர்ச்சையான படத்தையே எடுப்பார்னும், இதற்கு முன்னாடி இவர் எடுத்த லால் பகதூர் சாஸ்திரியின் மரண சர்ச்சை படமான தி தாஷ்கண்ட் ஃபைல்ஸ் படமும் நிறைய விமர்சனத்தை பார்த்துச்சுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படியாக பல்வேறு கலவையான விமர்சனங்களை தான் சந்திச்சது காஷ்மீர் ஃபைல்ஸ் படம். புறக்கணிக்கப்பட்ட மற்றும் சொல்லப்படாத ஒரு முக்கிய கதையை சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு இந்த படத்தினுடைய ஆதரவாளர்களும், இஸ்லாமிய வெறுப்பை தூண்டும் வகையில் இருக்கிறதாவும் நிறைய தரவுகளை மாற்றி சொல்லியிருக்கிறதாவும் இந்த படத்தை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாளர்களும் சொல்லி வந்த நிலையில இந்த படத்தை பத்தி திரும்பவும் பேச வச்சிருக்காரு இஸ்ரேல் நாட்டின் இயக்குனர் மற்றும் சர்வதேச திரைப்பட தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடிய நதவ் லேபிட். அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன சர்ச்சையை உருவாக்கி இருக்காரு அப்படின்றது பேசுபொருளான நிலையில, அந்த சர்ச்சைக்கு இந்தியாவின் இஸ்ரேல் தூதராக இருக்கக்கூடிய நார்கிலோன் சொல்லியிருக்கக்கூடிய பதில் தான் தற்போது ஹைலைட் டாக் ஆஃப் தி ஃபிலிம் ஃபெஸ்ட் ஆக மாறியிருக்கு. கோவால நடைபெற்ற சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் பேசின இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த நதவ் லேபிட் காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்தை இழிவானதுன்னு, பிரச்சார நோக்கத்துல எடுக்கப்பட்டதுன்னு, பெருமைமிகு திரைப்பட விழாவில் திரையிடுறதுக்கு தகுதியே அற்றதுன்னு விமர்சிச்சிருந்தாரு. இதனால அவர் பயன்படுத்திய வல்கர் அப்படின்ற வார்த்தை சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்பட இயக்குனர் அக்னிஹோத்ரிய பிரதமர் மோடி தொடங்கி பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் வர புகழ்ந்து தள்ளின நிலையில நதவ் லேபிட் இப்படி ஒரு கருத்து சொன்னது பாஜகவினர் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. நதவ் லேபிட்டின் இந்த கருத்து குறித்து பேசியிருக்கக்கூடிய பாஜக ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா காஷ்மீர் ஃபைல்ஸ் நீண்ட காலமாக உங்களுடைய தைரியம் என்ன செஞ்சிருக்குன்றத என்னுடைய மெசேஜ் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நதவ் லேபிட் உண்டாக்கிய டேமேஜை தாண்டி நீடிக்கும்னோ, ஒரு மனிதனாக இந்தியா கிட்ட நான் மன்னிப்பு கேட்க விரும்புறதாவும் நார்கிலும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அரசுக்கும் நதவ் லேபிட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதல் போக்கையும் அவர் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. வரலாற்று நிகழ்வுகளை ஆழமாக படிக்காம கருத்து கூறினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழும். ஆக வரலாற்று நிகழ்வுகளை ஆழமாக படிக்காம தான் இவர் கருத்து கூறியிருக்காரு அப்படின்னு நார்கிலோன் விமர்சிச்சிருக்காரு. இந்த நிலையில இஸ்ரேல் தூதர் நார்கிலோன் பதிவை மேற்கோள் காட்டி பாஜக தமிழகத்தை
தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நன்றி தெரிவிச்சிருக்காரு. நம் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பந்தம் இது போன்ற ஒரு தவறான சம்பவம் நடந்திருக்கிறதுனால நமது நட்பு சீர்குலைக்கும். வரலாற்றை கற்காதவர்கள் அதே தவிர திரும்ப திரும்ப செஞ்சு திண்டாடிட்டு தான் இருப்பாங்க. அதனால ஷிண்டஸ் லிஸ்ட் மற்றும் காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் முன்பை விட நம்ம அதிகமா இணைக்குது அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு. இப்படியாக நாட்டுக்குள்ள பேசப்பட்ட ஒரு சர்ச்சை தற்போது சர்வதேச சர்ச்சையாக மாறியிருக்கு. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.